ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று அன்பின் பாதை சரணாகதி எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நீ என் அன்பிற்கு மிகவும் உரியவன் என்று முதலில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார். பிறகுதான் அர்ஜுனன் சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார். சரணடைவதாக பாவனை செய்யும்போது சரணாகதி துவங்குகிறது. முதலில் நீங்கள் இறைவனால் மிகவும் நேசிக்கப்படுபவர் என்று பாவனை செய்தல் வேண்டும். பிறகு சரணாகதி நிகழ்கிறது. சரணடைதல் ஒரு செயல் அல்ல, சரணடைந்ததாக ஒரு பாவனை. சரணடையாமை அறிவீனம், ஒரு பிரமை. சரணடைகிறோம் என்று ஒரு பாவனையாக ஆரம்பிக்க வேண்டும். பிறகு அது உண்மையாகவே தன்னை வெளிப்படுத்துகிறது. முடிவில் அது பிரமையாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் அங்கு இரண்டு இல்லை, நான் வேறு நீ வேறு என இருமை இல்லை. யாதொன்றையும் சாராத தனித்தன்மை ஒருவருக்கும் இல்லை, அவ்வளவுதான். சரணடைதல் ஒரு பிரமை என்று உணர சரணடைய வேண்டுமா என்று தோன்றலாம். ஆம், நிச்சயமாக. பிறகு தெரிவு, அதாவது சாய்ஸ் என்பது எங்கே உள்ளது? தெரிவு உன்னுடைய விதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சரணடைய வேண்டும் என்று முதலில் சொல்வதில்லை. முதலில் நீ மிகவும் என் அன்பிற்கு உரியவன் என்றுதான் சொல்கிறார். நீ வேறு எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. நீ சரணடையத்தான் வேண்டும். அதை இப்போதே செய். இப்போது இல்லை என்றால் தாமதமாக பிற்பாடு நீ செய்யத்தான் செய்வாய் என்று சொல்கிறார். இதுதான் அன்பின் பாதை. குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.